சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தா அவர்கள் ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க. தான் பயன்படுத்திய ஒரு மருந்து ஒன்று சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போஸ்டா போட்டுட்டு இந்த மருந்தை நீங்களும் வந்து நெபுலைசர்ல யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டை பார்த்துட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதை மாதிரி நீங்க சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் இந்த மருந்து ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியாம இப்படி ஒரு போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சமந்தா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இதை நான் ஜென்ரலாக தான் போட்டேனே தவிர யாரையும் என்கரேஜ் பண்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட டாக்டர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்கும் ஒரு வரைமுறை அப்படிங்கிறத விதிக்கணும் அப்படின்னு அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தருணத்தில் யூஏ ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் யூஏ ரெசிடென்ஸ் முக்கால்வாசி பேர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதை தாண்டி யூடியூப்பை தான் கன்சல்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் வர வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை அதில் வர ப்ரொஃபஷனல் இல்லாத மெடிக்கல் பற்றி பேசுகிற ஒரு சில பேரை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை தன்னோட உடல்நலம் பாதிக்கும் அப்படின்னு தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது இல்லை தேவை இருக்குது அப்படின்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் கூகுளில் தான் தேடுது. ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி இல்லை ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இல்லை பாடி பில்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி அதற்கான பர்சன்ஸை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். உங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனையாக யூடியூப் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்க்கு அமீரக வலையொலியை ஃபாலோ பண்ணுங்கள்.